வணக்கம் நண்பர்களே, அம்பலமான வாட்ஸ்அப் பாதுகாப்பு குறைபாடு உங்கள் கணக்கு கூட களவாடப்படலாம். திடுக்கிடும் ரிப்போர்ட் வாங்க இந்த காணொளியில பார்க்கலாம். நீங்கள் பயன்படுத்தும் வாட்ஸ்அப் பயன்பாடு பாதுகாப்பில் மிகப்பெரிய துளை உள்ளது என்ற உண்மை தற்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இப்படி ஒரு பாதுகாப்பு சிக்கல் இருப்பது அறியாமல் உலகெங்கிலும் உள்ள பல பில்லியன் கணக்கான மக்கள் வாட்ஸ்அப்பை பயன்படுத்தி வருகின்றனர். இது பற்றி அந்த நிறுவனமும் இன்னும் எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை என்பது வேதனைக்குரிய ஒரு விடயமாக இருக்கிறது. வாட்ஸ்அப் மொபைல் எண் மட்டும் ஹேக்கர்களுக்கு தெரிந்தால் போதும், நீங்கள் ஹேக் செய்யப்பட வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. என்னப்பா இப்படி சொல்லிட்டீங்க, அப்போ வாட்ஸ்அப் பாதுகாப்பானது இல்லையா? எங்க சேட் டேட்டா எல்லாம் அம்பலமாகி விடுமா என்று பல கேள்விகள் உங்களுக்குள் எழுந்திருக்கும். அதற்கான அத்தனை விடையையும் இந்த காணொளியில தாரதுக்கு தயாராக இருக்கிறோம். எனவே காணொளிய முழுசா பாருங்க. நாங்க முன்பே சொன்னது போல உங்கள் வாட்ஸ்அப் கணக்கை ஹேக் செய்ய நீங்கள் பயன்படுத்தும் வாட்ஸ்அப் கணக்கின் மொபைல் எண் மட்டும் ஹேக்கர்களுக்கு தெரிந்தால் போதும். அதன் மூலம் உங்கள் கணக்கை அவர்கள் இடைநிறுத்தம் செய்ய முடியும். முதலில் இந்த செயற்பாடானது போர்க்ஸால் தெரிவிக்கப்பட்டது. நடத்தப்பட்ட இந்த வாட்ஸ்அப் தாக்குதல் ஒரு ஜோடி பாதுகாப்பு ஆராய்ச்சியாளர்களான லூயிஸ் மார்க்வெஸ் மற்றும் அரன்ஸ் டோ ஆகியோரின் கருத்து ஆதாரமாகும். முதலில் உங்கள் தொலைபேசி எண் ஹேக்கர்கள் கையில் சிக்கியதும் அவர்கள் அதனை கண்டு வாட்ஸ்அப்பில் உள்நுழைய முயல்வார்கள், அதாவது லாக்இன் செய்ய முயல்வார்கள், அதாவது லாக்இன் செய்ய முயல்வார்கள். வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு டூ ஃபாக்கெட் அனதிகேஷன் சிஸ்டம் முறை நடைமுறையில் இருப்பதால் அவர்களால் முதலில் உங்கள் கணக்கில் உள்நுழைய முடியாது. ஹேக்கர்கள் அவர்களின் முயற்சியை அப்படியே எளிதில் கைவிடுவதில்லை. பல முறை லாக்இன் செய்ய முயல்வார்கள். இதனால் நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கும் உங்கள் வாட்ஸ்அப் கணக்கில் இருந்து இனி உங்களால் லாக்இன் செய்ய அனுமதிக்கப்பட மாட்டீர்கள். உங்களின் உள்நுழைவும் இப்போது வாட்ஸ்அப் மூலம் போடப்பட்டுவிடும். இப்போது இங்கே வரை உங்களின் வாட்ஸ்அப் கணக்கிற்கு எந்த பாதிப்புகளும் சிக்கல்களும் இல்லை. ஆனால் ஹேக்கர்கள் எதற்கு பின்னர் தான் அவர்களின் தந்திரமான காரியங்களை செய்ய தொடங்குவார்கள். ஹேக்கர்கள் இப்போது துணிச்சலாக வாட்ஸ்அப் நிறுவனத்திற்கு ஒரு மின்னஞ்சல் செய்தியை அனுப்புவார். அதில் அவர்கள் உங்களுடைய தொலைபேசி எண் தொலைந்து விட்டது அல்லது திருடப்பட்டுள்ளது என்று கூறி உங்கள் எண்ணுடன் தொடர்புடைய கணக்கு செயலிழக்கப்பட வேண்டும் என்று இமெயில் செய்வார். இமெயில் செய்கின்றார். வாட்ஸ்அப் நிறுவனம் அதை எப்படி கையாளுகிறது என்பதுதான் அடுத்த கட்ட நடவடிக்கை. வாட்ஸ்அப் நிறுவனம் இப்போது அதை ஒரு பதில் மின்னஞ்சலுடன் சரிபார்க்கிறது. மேலும் உங்கள் தரப்பில் இருந்து எந்த பதிலும் இல்லாமல் உங்கள் கணக்கை நிறுவனம் உடனே இடைநிறுத்தம் செய்கிறது. உங்கள் கணக்கில் அரை நிரந்தர பூட்டை உருவாக்க ஹேக்கர் தொடர்ச்சியாக பலமுறை இந்த செயல்முறையை மீண்டும் மீண்டும் செய்யலாம். இதனால் மீண்டும் மீண்டும் உங்கள் கணக்கு தாக்குதலுக்கு உட்படுத்தப்படும், மொத்தமாக இடைநிறுத்தம் செய்யப்படவும் வாய்ப்புகள் உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது உங்கள் வாட்ஸ்அப் பயன்பாட்டு சேவையில் சில சிக்கல்களை சந்திக்க செய்யும். அதில் வாட்ஸ்அப் பாதுகாப்பு குறைபாடு அம்பலம் செய்யப்பட்டாலும் இதில் உள்ள குறைந்தபட்ச நன்மை என்று ஒன்று இருக்கிறது. நாங்கள் எங்கு காணக்கூடிய ஒரே நன்மையான விஷயம் என்னவென்றால், ஹேக்கர்கள் எத்தனை முறை உங்களின் கணக்கை லாகின் செய்ய முயன்றாலும் அவர்கள் உங்கள் வாட்ஸ்அப் கணக்கிற்கு உள்நுழைய முடிவதில்லை. இதனால் உங்கள் எந்த ஒரு செய்தியையும் டேட்டாவையும் அவர்களால் அணுக முடியாது. சற்று நிம்மதியாக இந்த செய்தியை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். எந்த தகவலும் இல்லாமல் உங்களின் கணக்கு இடைநிறுத்தம் செய்யப்படும் என்பதுதான் கவலை. தற்போது இந்த பாதுகாப்பு துளைக்கு எவ்வித தீர்வும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்பதே உண்மை. மேலும் வாட்ஸ்அப்பில் இருந்து உங்கள் கணக்கை யார் முடக்கம் செய்தனர் என்பதற்கான ஆதாரமும் இல்லை என்பதனால் உங்கள் வாட்ஸ்அப் கணக்கை மற்றவர்கள் பூட்டுவதற்கு இந்த நுட்பம் பல்வேறு நபர்களால் பயன்படுத்தப்படுகிறது. யார் இதை செய்தார்கள் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஆகையால் முன்பின் தெரியாத இடங்களில் அல்லது நபர்களிடம் உங்கள் வாட்ஸ்அப் கணக்கு தெரியாமல் இருப்பதும் ஒரு வகை நல்லதும் பாதுகாப்பும் கூட என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன்.